தமிழ்நாட்டில் 38% தெலுங்கு பேசும் மக்கள் இருந்த பொழுதிலும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து தங்களை புறக்கணித்து வருவதாக கவரா நாயுடுகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு கவரா நாயுடுகள் நல சங்கத்தின் சார்பில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கவரா நாயுடு சமுதாயத்திற்கு போதிய இடம் அளிக்க கோருதல் தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் பெரும்பான்மை சமுதாயமாக வசிக்கக்கூடிய கவரா நாயுடுகள் சமூகத்திற்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து ஒவ்வொரு பொது தேர்தலின் போதும் மாநாடுகள் கூட்டங்கள் நடத்தி கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகையின் 38% தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், அதில் 20% தமிழ்நாட்டில் நாயுடு நாயக்க உட்பிரிவுகள் அடங்கியுள்ளன. அந்த நாயுடு நாயக்க உட்பிரிவுகளில் 12% தமிழ்நாட்டில் கவரா நாயுடு கவரவழிஜா நாயுடுகள் இருக்கின்றனர். ஆனால் கடந்த காலங்களிலும் சரி, இந்த காலகட்டத்திலும் சரி, தமிழகத்தில் கவரவழிஜா நாயுடுகள் தொடர்ந்து அரசியல் கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த தேர்தல் காலங்களிலும் 2011 கோவையிலே சிவானந்த காலனியிலே மிகப்பெரிய மாநாடு நடத்திய விளைவு, தமிழகத்திலே 2 பேரும் முதல்வர், ஒருவர் ஆந்திராவில் இருந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்து நாயுடு ஓட்டுகளை கவர் செய்தார். இன்னொரு முதல்வர் அவர்கள் தமிழகத்திலே சிரஞ்சீவியை அழைத்து வந்து திருவள்ளுவர் மாவட்டத்திலே நாயுடுகள் ஓட்டுகளை கவர் செய்தார். நாயுடுகள் தொடர்ந்து புறக்கணிப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் நாயுடு சமுதாயத்தில் பேச்சு நடத்தி அந்த தேர்தலிலே 2011 ஓரிரு இடங்களை வழங்கினார்கள். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய அடிப்படை கோரிக்கை என்னவென்றால், நாயுடு உட்பிரிவுகளிலே கவரா வழிஜாக்களுக்கு ஏறத்தால 40 இடங்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும், திராவிட கட்சிகளாக இருந்தாலும் தேசிய கட்சிகளாக இருந்தாலும், ஏறத்தால 60 தொகுதிகள் தமிழகத்திலே நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகும். 90 தொகுதிகள் டிசைடிங் ஃபேக்டர் என்ற வகையில் கவரா நாயுடுகள் தான் இருக்கின்றார்கள் என்பது அனைத்து அரசியல் அமைப்புகளுக்கும் தெரியும். முந்தைய காலகட்டத்திலும் கூட கோவையிலே இருந்து சென்னை வரையிலும் ஏறத்தால 35 MLAக்கள் எங்களுடைய திருச்சி சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கம் சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி, கோவை மேற்கு சட்டமன்றத்திலே இருந்த சைக்கிள் கடை கோவிந்தராஜன், கோபால், கடைசியில் ஈராமோகன் எம்பி எம்எல்ஏ என்ற வகையிலும், இன்றைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஏவா வயது கு பிச்சாண்டி, சென்னையில் இருக்கக்கூடிய தேனி கணேசன் போன்றவர்கள் எல்லாம் எங்களுடைய சமுதாயத்திலே கடந்த காலங்களிலே எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் இருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து இப்போது புறக்கணிக்கப்பட்டு வருகின்றோம். ஆகவே தமிழகத்திலே இருக்கக்கூடிய 2 அரசியல் கட்சிகள் எங்களுடைய கவரா பணிஜாக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் போதிய இடங்களை அளிக்க வேண்டும். ஏனென்றால் நேற்று சென்னையிலே எங்களுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலே பேசிய போது, நமக்கு போதிய இடம் கிடைக்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார். 38% தெலுங்கு பேசும் மக்கள் தமிழகத்தில் வசித்து வந்த பொழுதிலும் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தொடர்ந்து தங்களை புறக்கணிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கவரா நாயுடு சமூகத்திற்கு அரசியல் கட்சிகள் போதிய இடங்களை விகிதாச்சாரப்படி வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் கவரா நாயுடுகள் சமூகத்திற்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய கட்சிகள் வாய்ப்பளிக்கவில்லை என்றாலும் தெலுங்கு பேசக்கூடிய ஓரிரு மக்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இருப்பினும் தங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டால் மட்டுமே எதிர்வரும் தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும், இல்லையெனில் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு கவரா நாயுடுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோவை சிவானந்தா சாலையில் நாயுடுகளுக்கான மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் சிரஞ்சீவி உள்ளிட்ட முக்கிய நபர்களை இங்கு அழைத்து வந்ததன் பொருட்டு தங்களுக்கு ஓரிரு இடங்கள் வழங்கப்பட்டதாகவும், அதன் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 60 சீட்டுகளை தெலுங்கு பேசும் தமிழ் மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு கவரா நாயுடுகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜ் வலியுறுத்தியுள்ளார். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு கவரா நாயுடுகள் நல சங்கத்தின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர்.